Hello viewers, I am Aitli. In 7th Max Mensurations Exercise 2.1 or 4th sum in the video la paaka porom. Question paarenga. Janaki has a piece of fabrics in the shape of a parallelogram. So or parallelogram shape la or thuni vechiruka fabric indradhu or thuni parallelogram shape la vechiruka. Its height is 12 meter and its base is 18 meter. Nama diagram varanjikalam konjam better irukum na rough ah da varaina. So parallelogram shape la uthuni height vandu 12 appadina height indradhu eppome 90 degree la podnom idu side illa height indradhu ipdi dhaan podnom base pathina 18 meter. She cuts the fabric into 4 equal parallelograms. Enna pandrala fabric vandu 4 equal parallelograms adhavadhu ipo or thuni ipdi irukku appdinu vechukongale the 4 equal ah cut pandra eppadi cut pandraandradhu paarenga. By cutting the parallel sides through its midpoint. So midpoint mark panikonga. Midpoint mark panita apdi join pannunga. Adhe shape la. So ipo enna aichuna idu or 4 parallelogram aichu. Equal parallelogram. Indha mari cut pandra appdin solranga. Find the area of each new parallelogram. Idu equal nra or vaarthaiye solludhu. Or area kandupidichona naalume adhe parallelogram da varapodu. Adhe area da varapodunradhu. So இப்போ ஒன்னுத்தோட ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும் எல்லாவோட ஏரியாவும் அதே தான் இருக்கும் ஏன்னா அதே ஷேப்பில் நம்ம பேரலாக கட் பண்ணுறதுனால இது மிட் பாயிண்ட்ஸை வச்சு கட் பண்ணுறதுனால இது வந்து மாறப்போகிறது கிடையாது. இப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்றுத்தோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது இது எப்படி கட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸி. இப்போது ஃபுல் பேரலோகிராம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல் ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுல் ஏரியா வந்துடும். ஃபுல் ஏரியாவில் டிவைடட் பை 4 பண்ணால் ஒன்றுத்துக்கான வந்துடும். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றும் பார்ட் பார்ட்டாக பிரியுதுன்றது சேமாக இருக்குன்னும் போது நம்ம டிவைடட் பை 4 பண்ணால் மட்டும் போதும். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 18 மீட்டர் ஹைட் ஈக்குவல் டு 12 மீட்டர் அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 18 இன்டு 12 18 12ஸா 8 2s are 16, so 2 1s are 2 plus 1 வந்து 3. இப்போ 1 மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் வரும். ஸோ இங்கே 0 போட்டு நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இது ஆட் பண்ணுங்கள். 216 பாருங்கள் 216 வருதா. 216ன்றது இப்போ இல்லை பாதின்னும் போது சாரி இதில் டிவைடட் பை 4. இப்போ ஏரியா ஆஃப் த ஃபுல் கிளாத்து ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 216 மீட்டர்ன்றதுனால ஸ்கொயர் மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 216 டிவைடட் பை 4. இது அப்படியே 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபோர் ஃபைவ்ஸ் ஆர் 20 பேலன்ஸ் ஒரு 1 இருக்குது. ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் 16 மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஈச் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா 54 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது அதோட ஏரியா. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.